கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வேன யஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 10. நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்தில் நாம் பார்த்தது எப்படி மக்கள் தொகை பெருகியது அப்படிங்கிற விஷயம். பிரம்மதேவன் தனக்கிட்டேர்ந்து பல பிரஜாபதிகளை உண்டாக்கி அவர்களையெல்லாம் மக்களை பெருக்க சொன்னார். அவர்களும் அத்தகையே செஞ்சார்கள். தர்மம் அதர்மம் எல்லாம் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிற வரலாறு எல்லாத்தையும் பார்த்தோம். அதில் நாம் பார்த்த ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தா, பிரம்மதேவனுடைய மானச புத்திரர்களாக சில பேர் தோன்றினார்கள். அவர்கள்தான் சனகாதி மகரிஷிகள். இந்த சனகாதி மகரிஷிகள்லாம் பிரஜோத்பத்திக்காக உண்டாக்கப்பட்டவர்களாக இருந்த பொழுதிலும் அந்த செயலில் அவர்களுக்கு ஈடுபாடே இல்லை. இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுல துளி கூட சுவாரஸ்யம் இல்லை அவர்களுக்கு. மோட்ச மார்க்கத்தை தேடி போக ஆரம்பிச்சுட்டாளாம். அந்த சமயத்தில் கோபம் கொண்ட பிரம்மதேவன் நான்முகன் ஒரு பிள்ளையை உண்டாக்கினார். அந்த பிள்ளைதான் ருத்ரன் அப்படின்னு பார்த்தோம். பராசர மகரிஷி இந்த கதையையும் சொல்றார் ருத்ரனுடைய உற்பத்தியை பத்தி. இன்னொரு இடத்துல இன்னொரு கதையும் சொல்றார் ருத்ரன் எப்படி உண்டானார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கதையும் உண்டு அப்படிங்கிறார். இந்த கல்பத்தினுடைய ஆதி காலத்துல நான்முகன் பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். ஒரு சமயம் அந்த சமயத்துல தனக்கு சமமான ஒரு புத்திரனை உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்பொழுது அவருடைய மடியில ஒரு குழந்தை வந்துதான். அவருடைய முகத்திலேருந்து வந்த குழந்தை அவருடைய மடியில வந்து தவழ்ந்துதான். இந்த குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிரம்மதேவன். பிறந்த இந்த குழந்தை எழுந்து அழுதுண்டே ஓடித்தான். ஓட ஆரம்பிச்சது திடீர்னு, அழுதுண்டே ஓடுறது. பிரம்மதேவன் பின்னாடியே போனாராம். ஏன்பா இப்படி அழற அப்படின்னு கேட்டார். குழந்தை சொல்லித்து, எனக்கு நீங்க பேர் வைக்கணும், அதுக்காக தான் அழறேன் அப்படின்னு தான். பிரம்மதேவன் நினைக்கிறார், நீ என்ன காரியம் பண்ணினியோ அதை கொண்டே உனக்கு பேர் வைக்கிறேன். இப்படி அழுதுண்டே ஓடினியா, ரோதனா திராவணாச்ச, அதனால இப்படி அழுதுண்டே ஓடுறவன்னே உனக்கு பேர் வைக்கிறேன், ருத்ரன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டார். இதுதான் ருத்ரன் உண்டானத்துக்கு இன்னொரு விதமான கதை அப்படிங்கிறார். இந்த கதையின் அடிப்படையில தான் திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியில நாராயணன் படைத்தான் நான்முகனை அப்படின்னு சொல்லிட்டு, நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு அழகா எடுக்கிறார். இப்படி ருத்ரன் அப்படிங்கிறவர் உண்டானார். அழுதுண்டே ஓடினத்தினால ருத்ரன்னு பெயர் கொண்டார். இந்த பேர் ஒன்று வச்சது இந்த அழுத பிள்ளைக்கு போறலையாம். திருப்பி திருப்பி அழுதுதாம் இந்த குழந்தை. எத்தனை தடவை அழுதுதுன்னு பார்த்தா 7 முறை அழுதுதான். எதுக்காக அழுது? ஒரு ஒரு தடவையும் எனக்கு பேர் வைக்கணும், பேர் வைக்கணும், பேர் வைக்கணும்னு சொல்லிட்டே அழுதுதான். அதனால இது இன்னும் 7 தடவை அழுதத்தினால இன்னும் 7 தடவை பேர் வைக்கிறார் பிரம்மா. என்னென்ன பேர் வைக்கிறார்? பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, பீமன், உக்ரன், மகாதேவன் அப்படின்னு இன்னும் 7 பேர் வச்சார். ருத்ரனோட சேர்த்து இப்ப 8 பேர்கள் ஆயிடுத்து. அதனாலதான் இந்த ருத்ரனுக்கு சிவனுக்கு சங்கரனுக்கு அஷ்டமூர்த்தி அப்படிங்கிற பேரும் உண்டு. இந்த அஷ்டமூர்த்தியான ருத்ரனுக்கு 8 ஸ்தானங்கள் கொடுத்தாராம் பிரம்மதேவன். 8 இடங்கள்ல நீ போய் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த 8 இடங்கள் என்னன்னு பார்த்தா, சூரியன், ஜலம், பூமி, வாயு, அக்னி, ஆகாசம், தீட்சிதனான பிராமணன், சந்திரன் அப்படின்னு 8 இடங்கள் கொடுத்தார். இந்த 8 இடங்கள்ல இருந்துண்டு அஷ்டமூர்த்தியாக திகழ்ந்தார் ருத்ரன்.
இப்போ இது சிருஷ்டி கிரமம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால மேல ருத்ரன் கிட்டேந்து எப்படி சிருஷ்டி வளர்ந்தது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த அஷ்டமூர்த்தியா இருக்கிற ருத்ர பகவானுக்கு 8 மகிஷிகள் இருந்தார்களாம். ஒரு ஒரு மூர்த்திக்கு ஒரு ஒரு மனைவி. அவள்லாம் யாருன்னு பார்ப்போம். போன தடவை பார்த்த மாதிரி அந்தந்த மூர்த்திக்கு ஏத்த மாதிரி ஒரு மனைவி அமைவா. மனைவின்னு ஒத்தி இருந்தாதான் ஒரு புருஷன் பூர்த்தியை அடையறான் அப்படின்னு போன பாகத்திலேயே பார்த்தோம். அதே போல இந்த ருத்ரனுடைய 8 மூர்த்திகளுடைய மனைவிகளை பார்த்தாலும் அந்த மூர்த்தியான ருத்ரன் எப்படி பூர்த்தி அடையிறார் அப்படிங்கிறது நன்னா புரியும். எப்படி சொல்றார் அப்படின்னு பார்த்தா, சூரியமூர்த்திக்கு சுவர்ச்சலா தேவி அப்படிங்கிற மனைவி இருந்தா, ஜலமூர்த்திக்கு உஷாங்கிற மனைவி இருந்தா, பூமி மூர்த்திக்கு சுகேஷிங்கிற மனைவி இருந்தா, வாயு மூர்த்திக்கு சிவா அப்படிங்கிற மனைவி, அக்னிமூர்த்திக்கு ஸ்வாஹா அப்படிங்கிற மனைவி, ஆகாஷமூர்த்திக்கு திஷா அப்படிங்கிற மனைவி, தட்சிணனான பிராமண மூர்த்திக்கு தட்சிணாங்கிற மனைவியும், சந்திரனாகிற மூர்த்திக்கு ரோஹிணி அப்படிங்கிற மனைவியும் இருந்தார்களாம். ஒரு ஒரு மனைவியும் ஒரு ஒரு கணவனுக்கு எப்படி ஏத்தவளாக இருக்காள் அப்படின்னு பார்க்கலாம். ரோஹிணி இருந்தாதான் சந்திரன் பூர்த்தி ஆவான். அதே போல தட்சிணை கொடுத்தாதான் தீட்சிதனான பிராமணன் பூர்த்தி ஆவான். திசை அப்படிங்கிறது தான் ஆகாசத்துக்கு பூர்த்தி. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த அஷ்டமூர்த்திகள் கிட்டேந்து மேல உண்டான பிரஜைகள் யாரு அப்படின்னு பார்த்தா, சனி, சுக்ரன், அங்காரகன், மனோஜவன், ஸ்கந்தன், புதன் அப்படின்னு சில புத்திரர்கள் பிறந்தார்கள். இப்போ இந்த கிரகங்களுக்குரிய மூர்த்திகள் இவாழ்லான்னு தெரிஞ்சுது. அதனால இந்த கிரகங்களுக்குரிய மூர்த்திகள்லாம் எங்கேருந்து உண்டானா சிருஷ்டியானா அப்படிங்கிறதும் புரிஞ்சு போச்சு. மேலே என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இந்த ருத்ரன் அப்படிங்கிற பிரதான மூர்த்திக்கு சதி தேவியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தக்ஷன் அப்படிங்கிற பிரஜாபதி. இதை போன பாகத்திலே பார்த்தோம். சதி தேவியும் ருத்ரனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துன்னு இருந்தார்களாம். ஒரு சமயம் என்னாச்சு, ஒரு யாகம் நடந்தது, சத்திர யாகம். அந்த யாகத்துக்கு எல்லாரும் வந்திருந்தார்களாம். மகரிஷிகள், ராஜாக்கள், தேவதைகள் எல்லாரும் வந்திருக்கா. அந்த சமயத்தில் அந்த யாகத்துக்கு தக்ஷ பிரஜாபதி வந்து சேர்ந்தாராம். தக்ஷ பிரஜாபதி வந்தவுடனே அவருடைய தேஜஸை பார்த்து எல்லாரும் எழுந்து நின்று கை கூப்பினார்களாம். ரெண்டே ரெண்டு பேரை தவிர. யாருன்னு பார்த்தா, ஒருத்தர் நான்முகன், இன்னொருத்தர் நான்முகனும் தான்முகமாய் படைத்த இந்த சங்கரன் ருத்ரன். இவா ரெண்டு பேர் மட்டும் எழுந்துக்கலை. நான்முகன் தக்ஷ பிரஜாபதிக்கு அப்பா. அதனால அவர் போய் நான்முகனை பிரம்மதேவனை வணங்கினாராம். வணங்கிட்டு திரும்பி பார்க்கிறார், இந்த சிவபெருமான் ஒண்டி ருத்ரமூர்த்தி ஒண்டி எழுந்துக்காம மரியாதை கொடுக்காம அப்படியே உக்காண்டிருந்தாராம். இப்ப ருத்ரன் யாரு, தக்ஷ பிரஜாபதியினுடைய மாப்பிள்ளை. மாமனார் அப்படிங்கிறவர் மாப்பிள்ளைக்கு ஒரு ஆச்சாரியனாக ஆவார். தன்னுடைய புத்திரியே கொடுத்திருக்கார் அவருக்கு, இப்படி ஒரு மரியாதை இல்லாமல் எழுந்துக்காமல் இருக்காரே அப்படின்னு ரொம்ப கோபம் வந்து எல்லார் எதிரிலையும் அந்த சபையில ருத்ரனை சபிச்சுட்டாராம் இந்த தக்ஷ பிரஜாபதி. என்ன சாபம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா, இனி யாகங்கள்ல உமக்கு பங்கே கிடையாது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். நீர் மரியாதை தெரியாமல் இருக்கிறீர் அப்படின்னு எல்லார் எதிரையும் சொல்லிவிட்டார். இப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிற ருத்ரனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. இப்படி மனஸ்தாபம் ஏற்பட்டுடுத்து மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும். இந்த மனஸ்தாபமானது மேலும் மேலும் ஜாஸ்தியாகி ஒருவருக்கொருவர் பேச்சுவார்த்தையே இல்லாத மாதிரி ஆயிடுத்து. அந்த சமயத்துல தான் இந்த தக்ஷ பிரஜாபதிக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சிதான். என்ன பதவி உயர்வு அப்படின்னு பார்த்தா, பிரஜாபதி பதியான பதவி உயர்வு. பிரஜாபதிகளுக்கெல்லாம் தலைவன் பதி அப்படின்னு பிரம்மதேவன் தக்ஷ பிரஜாபதியை கோஷணம் பண்ணிவிட்டார். அதனால தக்ஷ பிரஜாபதி சந்தோஷப்பட்டு ஒரு யாகம் நடத்துறார். அந்த யாகத்துக்கு எல்லாரும் போனாலாம். எல்லாரையும் அழைச்சார் அவர். தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் கணவன் மனைவியாக ஜோடி ஜோடியாக போயின்னு இருக்கா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கா சதி தேவி, தக்ஷனுடைய பெண், ருத்ரனுடைய மனைவி. அவளுக்கும் ஆசையா இருக்கு, எல்லாரும் இப்படி ஜோடி போட்டுண்டு போறாளே, நம்மளும் போனா நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சி கணவனை கேட்டா. கணவன் சொல்றார், ருத்ரன் சொல்றார், அங்க போனா நமக்கு மரியாதை கிடையாது,
இவ்வளவு பெரிய யாகம் நடத்துறார், இவ்வளவு விமர்சையா நடத்துறார், ஆனா உன்னையோ என்னையோ அவர் கூப்பிடல. நிமந்திரணம் இல்லாத இடத்துக்கு போறது மரியாதை இல்லை, நீயும் போகாதே, நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் ருத்ரன். ஆனா சதிதேவி கேட்காமல் அங்க போய் சேர்ந்தாள். அவரை அவளை யாருமே கண்டுக்கல. ரொம்ப அவமானமா இருந்தது. அந்த அவமானம் தாங்காமல் அந்த இடத்திலே அந்த யாக அக்னியிலே அவள் குதிச்சு அந்தர்தானம் ஆயிட்டாள். அதுக்கு மேல அங்க வந்து ருத்ர பகவான் அந்த யாகத்தை நாசம் பண்ணினார், தக்ஷ பிரஜாபதியினுடைய தலையை எறுத்தார், திரும்பியும் அதை உண்டாக்கினார். அதெல்லாம் மேல இருக்கக்கூடிய கதை. இந்த விவரணங்கள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல கண்டுகொள்வது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல ரொம்ப விமர்சையா இது சொல்லப்படல. ஆனால் சதிதேவி இப்படி போனதுக்கு அப்புறமா திருப்பி ஹிமவான் அப்படிங்கிறவருக்கு புத்திரியாக தோன்றி மறுபடியும் பார்வதியாக தபஸ் பண்ணி ருத்ரனுடைய மனைவியாக ஆனாள் அப்படின்னு சொல்லி இதோட இந்த வரலாற்றை முடிக்கிறார் மகரிஷி. இப்படி நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை படைத்து அந்த சங்கரன் மூலம் மேலும் சிருஷ்டியை நடத்தினார் அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டோம். இன்னும் சில சுவாரஸ்யங்கள் சிருஷ்டியை பத்தினதானது அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.